ஹைங்களா வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த அப்டேட் அதாவது பார்த்திங்கன்னா Ob28 ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வரப்போகுது. எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தொட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், அப்டேட் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ பெட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறக்கிற குதிரை, ஓகேங்களா? அதட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைங் ஹார்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம அதோட ரியல் இமேஜ் பார்த்திங்கன்னா கிடைக்கல, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசிச்சு வச்சுக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வரில் பெட் கோரா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு இதில் என்னதோ கூட்டு வந்துட்டாங்க, டாக்டர் பீனி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து புரியல, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்கு, ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரியுது, நம்ம வந்து இப்போ நின்றுட்டு இருந்தோம், சாரி உட்காந்துட்டு இருந்தோம், அதை பார்த்திங்கன்னா குத்த வச்சு உட்காந்துருப்போம், ஓகேங்களா? கேமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு இருக்குமா. இன்னொன்று, இந்த பெட்டே மாதிரி நம்ம நடக்கும்போது நம்மளோட மூமெண்ட் ஸ்பீடு கூடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது சத்தியமாக பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில. இந்த பெட்டே மாதிரி நம்ம எப்போ நடக்க போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோம்னு எனக்கு வந்து தெரில. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் இமேஜ் கிடையாது, ஓகேங்களா? கேமுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா குட்டி ஆக்கிடுவாங்க, இவ்வளோ பெருசாலாம் வச்சுருக்க மாட்டாங்க. பவரை பொறுத்த அளவில் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் அண்ட் ரேங்க் சீசனோட ரிவார்ட்ஸ் தான். கோல்டு 3 போனால் நம்மளுக்கு வந்து தருவாங்க. அதில் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை கிளாஸ் ஸ்குவாடில் நம்மளுக்கு வந்து கோல்டன் M10 வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ரேங்க் சீசனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா SKS தராங்க, ஓகேங்களா? இந்த ஒரு கோல்டன் M10 பார்க்க நல்லா தான் இருக்குது. M10 ஸ்கின் இல்லாதவங்களாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படியும் ஏதாட்டு ஒரே ஒரு பவர் கொடுத்து ஒரு பவரை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. SKS-க்கு என்னதுன்னு தெரில. அதோட ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியே வரல, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2, பார்ட் 1 தான் பார்ட் 2, 3 எவ்வளோ போகணும்னு தெரில. ஆனால் பெரிய அப்டேட்டு, அதனால் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ச்சி பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் XM8 தான். இதோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா XM8 பான் ஆஃப் லைட் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கேன். ஏன்னா XM8 பார்த்திங்கன்னா அதிகமாக யாரையும் எடுத்து யூஸ் பண்ணிங்களா தெரில. டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு டேமேஜ் வந்து ஏதாட்டு ஒரு பவரை கொடுத்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க போய் தான் நம்ம வந்து வாங்குவோம். அதனால் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நல்லா கொடுப்பாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன லீக் ஆகல, ஓகேங்களா? பிளாக் கலரில் கணக்கே தெரியாத மாதிரி தான் அந்த ஒரு ஸ்கின்னை விட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட்லாம் கூட்ட தெரிஞ்சால் அதை வந்து கூட்டி பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு இமேஜுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஒரு கன்னு ஸ்கின்னு அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப் ஆகாமல் தான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் இன்குபேட்டர் தான், ஓகேங்களா? அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு இன்குபேட்டர் கொண்டு வர போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்க்கு கன்ஃபார்மாக கொண்டு வருவாங்க. அந்த கன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனது M60 தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. பண்டில் பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை. XM8 கிடையாது. M60 பார்த்திங்கன்னா 4 ஸ்கின்னு இன்குபேட்டரில் வரப்போகுது, ஓகேங்களா? பண்டில் பற்றி பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே தெரில. தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 தான். அதனால பார்த்திங்கன்னா தெரிஞ்ச உடனே உடனே பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து உடனே போட்டுடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பண்டில் பற்றி ஏதாட்டி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஏன்னா பண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் லீக் ஆகவே இல்லை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேமு, பெரிய கேம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் விளாண்டதே கிடையாது, சும்மா வந்து ஃபோட்டோ பார்த்துருக்கேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டம் மேட்சே வரப்போகுது. கிராஃப்ட் லேண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி மேப்பை கொண்டு வந்து அதுக்குன்னே பார்த்திங்கன்னா ரூம் கார்டு மாதிரி தனியாக ஒரு கார்டு கொண்டு வந்து அதை வச்சு பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். மைன்கிராஃப்ட் விளையாடுறவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வர்றதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செஞ்சு விட்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் கார்டு தான் அப்படின்னு போட்டிருக்கு. கிராஃப்ட் லைன் லைக் கஸ்டம் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கேன் பி யூஸ் ஆமாம் கேன் பி யூஸ் டு ஸ்டார்ட் அ கஸ்டமைஸ்ட் ஏ கிராஃப்ட் லேண்ட் ரூம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. மேப்பை பற்றி பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியல. மேப்பும் பார்த்திங்கன்னா அந்த மைன்கிராஃப்ட் மாதிரி கட்டகட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மைன்கிராஃப்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் கட்டகட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ கேரக்டர் டிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிபி கிடையாது, ஓகேங்களா? டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிஷியன் மேக்கர் ஸ்ட்ரீட் மியூசிஷியன் அண்ட் டான்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எத்தனை மியூசிஷியனை தான் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு தெரில. டிஜேவாக இறக்கிட்டு இருந்தாங்க, அடுத்து ஃபுட்பால் பிளேயர் இறக்குதாங்க, இப்போ டான்சர் இறக்குதாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொலாபரேஷன் கிடைக்க வர அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டே தான் இருப்பாங்க. கொலாபரேஷன் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. அடுத்த கொலாபரேஷன் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொலாபரேஷன் வந்து மெயினாக கொண்டு வரப்போறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அது பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வீடியோ கேம், பழைய வீடியோ கேம் மாதிரி ஒரு கேம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்லேன் ரேசிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ரேசிங் சம்மந்தப்பட்டது. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கொலாபரேஷனையும் நம்மளுக்கு அது என்னது கார் ஸ்கின் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொலாபரேஷன் வரும்போது அந்த லாகின் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்கிற ஒரு கேம் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. இந்த ஒரு கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இதை பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபைட்டிங் கேம், அதனால் ஃபிஸ்ட்டு ஸ்கின் அனுப்பம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் வந்து தந்திருக்காங்க. உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த க்ளூவால். அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இது வந்து தனி கேரக்டராக இல்லை ஒரு ட்ரெஸ் பண்டலாக அப்படின்னு தெரில. ட்ரெஸ் பண்டல் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். மசில்ஸ்லாம் வச்சு உண்மையிலே ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு, ஒரு ஃபைட்டர் கேம்னால கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு கன்ஃபார்மாக தந்துருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லூட் பாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் லூட் பாக்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப்பில் அந்த ஒன் பஞ்ச் மேனுக்கு ஒரு இதில் போய் இடிச்சோன்னா வெளியே துள்ளி வந்து விழுவோம். இப்போ கூட நம்மளுக்கு வந்து ஒரு இது குத்த போய் பாயிண்ட் பாயிண்ட்டாக ஏறும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் அங்கே அங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாட்டு பார்த்திங்கன்னா லாபியில், வெயிட்டிங் லாபியில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகி பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் 2 தான், மேலோட்டமாக தான் பார்க்க வரோம். சாரி, பார்ட் 1 தான், பார்ட் 2னே என்ன வருது, பார்ட் 1 தான், அதனால் மேலோட்டமாக தான் பார்க்க வரோம். ஸோ கைஸ், இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. இன்னும் நிறையா இருக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்லரேன் ரேசிங் கொலாபரேஷன் வந்து பார்த்துடலாம். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கார் ரேஸ் சம்மந்தப்பட்டது தான். அதனாலே பார்த்திங்கன்னா கார் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா. சும்மா பெயிண்ட் அடித்து அந்த எஃபெக்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் கிடையாது, காரே வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ஸ்கின்னை மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கேன், அதை பார்த்துட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்கின் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4-5 ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா. அதோட நேமும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்படி தான் இருக்க போது அந்த ஒரு மெக்லரேன் கொலாபரேஷன். இந்த ஒரு அப்டேட்டில் நம்மளுக்கு ரெண்டு கொலாபரேஷன் வந்து இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாடல் தான் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் இருக்காது. இது கூட பார்த்திங்கன்னா காரை வந்து வேறு லெவலில் அந்த F1 ரேசிங்லாம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னெலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டிங் லாபி வந்து பார்த்திங்கன்னா மாறும், கார்ஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மெக்லரேன் கொலாபரேஷன். இது ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு பேருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஇசெட்ஐ அப்படிங்கிற ஒரு கன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம், ஆனால் கொண்டு வரல. ஏன் அந்த WSP கூட கொண்டு வரல. இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஒரு அப்டேட்டில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு SMG ஓகேங்களா. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோக்கு நான் உங்களுக்கு வந்து லைக் டார்கெட் எவ்வளோ வைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 வச்சுக்கலாம் ஓகேங்களா. மறக்காமல் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் யாருமே Ob28 அப்டேட்டை பார்த்திங்கன்னா போடலை. நம்ம தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடுதோம். அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்ட் 2 பார்ட் 3லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டேட்மெண்டாக இருங்க. பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.